வணக்கம், நான் உங்கள் நந்தினி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே இருக்கோம்னா சவுதியில் இருக்கோம். சவுதியில் சாப்பிடலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். அசல் கேன்டீன் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க. அது என்ன மிஷின் பார்த்தா அதுலேருந்து சோப் பவுடர் வந்துருச்சு. சோப் பவுடர் சரி, கை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் டிஷ்யூ வச்சுருந்தாங்க. டிஷ்யூவில் கையை தொடச்சிட்டு சரி வெளியே வந்தால் சிக்கன் ஸ்பெஷல் அப்படின்ற போர்டு வச்சுருந்தாங்க. அப்படின்னா இங்கே சிக்கனில் எல்லா ஐட்டமே கிடைக்கும். சிக்கன் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு தருவோம். அதுக்கான மீனிங் அதுதான், அதை மீன் பண்ணி தான் போர்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணால் என்னென்ன ஆர்டர் பண்ணால், சப்பாத்தி, ஒரு சிக்கன், ஒரு முழு கோழியை அப்படியே வறுத்து பொறிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்காக உயிரை கொடுக்குற ஒரு ஜீவனை யாருக்கு தான் பிடிக்காது, அப்படிதானே ஒரு டைலாக்கோ ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்னா இந்த சிக்கன் அல்ஃபா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா நீங்களும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சிக்கன் தொட்டு பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த சிக்கன். நீங்கள் எப்பயாச்சும் சவுதி அரேபியா தான் மறக்காமல் இந்த ஒரு சிக்கன் வாங்கி அல்ஃபா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பிடணும்ல, பசிக்கோல, அதனால ஒரு ரொட்டி ஒன்று, சப்பாத்தி ஒன்று எடுத்து வச்சு, அதை ரொட்டி சப்பாத்தி ரெண்டு சேமிங் அப்படி தான் சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு வச்சுட்டு அது சாப்பிடணும்ல பசிக்கோல, அதனால ரொட்டி ஒன்று எடுத்து வச்சுட்டு அந்த கிரேவி, அந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இங்கே அடிக்கடிக்கு மக்கள் சாப்பிட்ற ஒரே ஃபுட், ஒரே நான்வெஜ்னால் அது சிக்கன் மட்டன் அதுதான் சொல்லுவோம். இங்கே மட்டன் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்றது அதிகமாக ரொம்ப கிடையாது, கம்மியாக தான் சாப்பிடும். அதனால் இங்கே கொஞ்சோண்டு சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் கிரேவி எடுத்து வச்சுட்டு அந்த சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக செம்மையாக இருக்குங்க. அந்த சிக்கன் அப்படியே எடுத்து கொஞ்சம் மெதுவாக எடுத்து வச்சுட்டு, ஏன்னா கோழிக்கு வலிக்கும்ல அதனால். இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது வந்துட்டு தயிர் பச்சடி சொல்லுவோம்ல, தயிரில் மிளகா அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அவங்க க்ரீன் கலர் அது ஒரு கிரேவி மாதிரி கொடுப்பாங்க. அதுவே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இது என்னென்னா கேரட் ஆனியன் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ரொட்டியை பொறுமையாக பிச்சை எடுத்துக்கிட்டு, அப்புறம் சிக்கன் இருக்குல்ல, அந்த சிக்கன் கொஞ்சம் சிக்கனை தொட்டு பார்க்கும்போதே செம்ம சாஃப்ட்டு, செம்ம பஞ்சு மாதிரி இருக்குல்ல, நீங்களே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அதை பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுது. அது கூட ரொட்டி கூட அந்த சிக்கனை வச்சுட்டு, அப்புறம் அந்த ரொட்டி சிக்கன் ரெட்டியும் சேர்த்து அந்த சிக்கன் கிரேவி, இங்கே சிக்கன் கறி சொல்லுவாங்க, ஆனால் இங்கே சிக்கன் கிரேவி சொல்ல மாட்டாங்க, அதை சிக்கன் கறின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மூணும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கேரட் ஆனியன் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த நாலு இதுவும் சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.